வணக்கம். சற்றமுன் வெளியான மதியம் 2 மணி முக்கிய செய்திகள். 27/10/2021 இன்றைய புதன்கிழமை மதிய முக்கிய செய்திகள். மன்னார்குடி புதிய மீன் மார்க்கெட்டில் சோதனை. தடை செய்யப்பட்ட மீன்களை விற்பனைக்கு கொண்டு வரக்கூடாது, வியாபாரிகளிடம் அதிகாரிகள் அறிவுறுத்தல். சங்கராபுரம் பட்டாசு விபத்தில் 6 பேர் உயிரிழப்பு, மருத்துவர் ஐயா இரங்கல் தெரிவித்துள்ளார். 100 பவுன் நகைகள் திருட்டு, கணவன் மனைவி உட்பட 6 பேர் சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாய்கள் கடித்து 30 ஆடுகள் பலியாகியுள்ளது. சசிகலா மற்றும் ஓபிஎஸ் குறித்த கேள்வி, வாய் திறக்க மறுத்த செங்கோட்டையன். தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பல ஜவுளி கடைகள் திடீரென்று பரிசுகள் அள்ளி கொடுக்கப்பட்டு வருகின்றனர். மேற்கு வங்க மாநிலத்தில் பான் மசாலாவுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. அவசர பயன்பாட்டுகளுக்காக கோவாக்சின் தடுப்பூசிக்கு அனுமதி தர கூடுதல் விவரங்களை கேட்கிறது WHO. விருஜாச்சலத்தில் உள்ள கடையில் அனுமதித்த அளவை விட கூடுதலாக இருப்பு வைத்திருந்த பட்டாசுகளை கொள்முதல் செய்த இடத்திற்கு வருவாய்த்துறையினர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்தூரில் அசுத்தமாக இருந்த பயணியர் நிழற்கூடம் சுத்தம் செய்யப்பட்டுள்ளது. பசுமை பட்டாசு வெடிக்க அனுமதிக்க வேண்டும், உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கழிவறையில் உணவு சமைத்த ஓட்டலுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது, வேலூரில் பரபரப்பு. ₹3.01 கோடியில் ஆவின் இனிப்பகம் தயாரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு வரும் 29-30 ஆகிய நாட்களில் அலர்ட் அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது, மக்களே உஷாராக இருங்கள், மழையின் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலின் மத்திய பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வழுத்த பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.